பத்தாயிரத்தெட்டு அபிப்பிராயங்கள் இருந்தாலும் நமக்கு எந்த ஒப்பீனியன் பத்தி கவலை இல்லை. அதனால நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்துல இருக்கிற மற்றவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. நாம் உலகத்தாரை போல அல்ல. அப்ப உலகத்தாருக்கு சந்தேகம் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். டவுட்ஸ் அபவுட் வேரியஸ் திங்ஸ், பல காரியங்களை குறித்த சந்தேகம். ஆனா நமக்கு சந்தேகம் இருக்க கூடாது. ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் மூணு காரியம் சொல்றேன். ஒன்னு என்னன்னா, நமக்கு ஒரே தேவன் உண்டு. நாம் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், ஒரு தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம். We have certainty about God. ஆனா நீங்க உலகத்துல கவனிச்சு பாருங்க, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் யோசித்து பாருங்க. இரண்டாவது, we know the truth. நமக்கு சத்தியம் தெரியும், நாம் சத்தியத்தில் இருக்கிறோம். ஆனா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு சத்தியம்னு ஒன்னு தெரியவே தெரியாது. They are living in the lie. பொய்யிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி எப்படி நமக்கு சத்தியம் தெரியும்? உலகம் எப்படி உண்டாச்சு நமக்கு தெரியும். உலகம் உண்டானதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இந்த உலகத்துக்கு அப்புறம் என்ன வரப்போகுது நமக்கு தெரியும். ஏன் தீமை இந்த உலகத்தில் இருக்கிறது? We know the truth. நம்முடைய எதிரி யார், உண்மையான நம்முடைய எதிரி யார், நமக்கு சத்தியம் தெரியும். இப்படி பல சத்தியம் நமக்கு தெரியறதுனால நம்ம எந்த ஒரு காரியத்தை குறித்து சந்தேகப்படுவதற்கான இடமே இல்லை. Because we have the truth which leads to certainty. ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வருவதற்கு இந்த சத்தியம் நமக்கு உதவியாயிருக்கு. அதனாலதான் உலக பிரகாரமான கவுன்சிலர்ஸ் போறதை விட எங்களை மாதிரி நல்ல ஆவிக்குரிய கவுன்சிலர்ஸ் வந்தீங்கன்னா தீர்வு கிடைக்கும். அஞ்சே நிமிஷத்துல இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு ஸ்ட்ரைட்டா நாங்க வந்துருவோம். ஏன்னா we have a ground to stand. நமக்கு ஒரு சத்தியம், அது அஸ்திபாரம், நிலையா இருக்குது. அந்த வார்த்தையுமே நம்ம நிக்கிறதுனால அந்த அஸ்திபாரம் அசைவதே இல்ல. ஆனா மற்றவர்கள் ஆங்கிலத்துல சிங்கிங் சாண்ட்னு சொல்லுவாங்க. They are standing on the sinking sand. அப்படின்னா உளையான சேறு. அவங்க கால் வச்சா அது நிக்காது, போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த காலை எடுக்கணும், இந்த காலை வைப்பாங்க, இது இன்னும் போகும், இன்னும் They are standing on the sinking sand. We are standing on the rock of Jesus Christ. நாம் கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் இருக்கிறோம். அதான் ட்ரூத். மூன்றாவது விஷயம் என்னன்னா, நமக்கு வழி தெரியும். நமக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா, பைபிள போட்டிருக்கு, இந்த மார்க்கத்தார், the people of the way. நம்ம யாரா? நம்ம மதத்தினர் கிடையாது, மார்க்கத்தினர். நம்ம ஒரு போக்கா போய்கிட்டே இருப்போம், ஒரு ஒரே வழியில நடப்போம். நம்முடைய வழி யார்? கர்த்தராகிய இயேசு. ஆண்டவர் சொன்னாரு, follow me, அவ்வளவுதான். இந்த உலகத்துல ஆயிரத்தெட்டு அபிப்பிராயங்கள் இருந்தாலும் நமக்கு எந்த ஒப்பீனியன் பத்தி கவலை இல்லை. நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம். இயேசு என்ன செய்தார், இயேசு என்ன சொல்லி இருக்கிறார், இயேசு என்ன செய்ய சொல்லுகிறார், அவ்வளவுதான் நமக்கு ஒரே வழி. ஆனா மற்ற உலகத்தாருக்கு பல வழிகள், ஆயிரம் வழிகள். அப்ப அவங்களுக்கு எந்த வழியில போற, இன்னைக்கு காலையில இருந்துச்சா எந்த வழியில போறோம் தெரியாது. நமக்கு எதிர்காலத்துல என்ன நடக்கும் தெரியாது. இதுல சரியா தவறா எது நம்ம செலக்ட் பண்ணணும் தெரியாது. ஆனா நமக்கு அப்படி ஒரு குழப்பமே இல்லை. பாருங்க, அப்ப நமக்கு ஒரு தேவன் உண்டு, நமக்கு சத்தியம் உண்டு, நமக்கு ஒரு மார்க்கம் உண்டு. அதனால நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை.